பார்க்க போகிறோன்னா மை ஸ்டடி டேபிள் டூ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இந்த பென் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பென்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இங்க் பென்ஸ் வச்சுருப்பேன். இது வந்து பிளாக் கலர், இது வந்து ப்ளூ, இது ரெண்டுமே ஒரே கலர் தான். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பால் பென் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பென் அண்ட் ஒரு ரெண்டு பென்சில் வச்சுருக்கேன். இது வந்து லெட் பென்சில் அண்ட் திஸ் இஸ் டிப் பென்சில்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஒயிட்னர், எனக்கு இந்த மாதிரி இது இங்க் பெனில் எழுதிட்டு அடிச்சிட்டு ஏன் இப்படி எழுதணுன்ட்டு நான் ஒரு ஒயிட்னர் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ இருக்கேன், ப்ளூ ப்ளூ. அப்புறம் இங்க் பென் லெட்லாம் வச்சுருந்தேன், எப்படி கேட்ரேஜ் லெட்டெல்லாம் இல்லாமல் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்லாம் பார்க்காதீங்க. இது வந்து கலர் லெட் தான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஸ் இது வேறு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு பாருங்களேன் ஆட்டில். ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிடிஎஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து புக் இருக்குது, நல்லா எழுதிக்கலாம். நான் கூட எழுதியிருக்கேன் பாருங்க வேணாம். இந்த மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்கேன். ஓகே போதும். ஸோ எல்லாம் நம்ம அப்படியே அழகாக எழுதிக்கலாம். நான் டெய்லி மார்னிங் எழுந்துச்சு இந்த ஸ்டடி டேபிளை க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா டெய்லி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டா ரொம்ப கொதிரமாக ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் நான் டெய்லி காலையில் எழுந்து க்ளீன் பண்ணுவேன். அண்ட் வந்து இது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ரெண்டுமே பென்சில் ஹோல்டர்ஸ் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா காம்பாக்ட் பவுடர். இது நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன். ஓகே, காம்பாக்ட் பவுடர் அண்ட் லிப் பாம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுக்கவே முடியல. கேரட்டு சாப்பிடலாம், சும்மா சொன்னேன், யாரும் சாப்பிடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது ஒன்றும் கிடையாது, ஒரு புக் மார்க்கர், பைஜூஸ் புக் மார்க்கர், பைஜூஸ். ஓகே, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரையான்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இயர்ஃபோன், இது மூணும் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து போஸ்டர் கலர்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் அதை ரொம்ப புதுசாக இருக்குங்கன்னா பார்க்காதுங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தான். ஸோ ஓகே வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் இருக்குது, இயர்பட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பே ஃபோன் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஃபோனை வச்சு படிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னு உங்களுக்கு எப்படி இல்லைனா காமிக்கலாம் பாருங்கள். எல்லா ஊரோட காசும் சேர்த்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்துக்கோன்னா நிறையா காசு இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ இதை பற்றி போடுறேன் முடிஞ்சா. ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டையெல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு தான் நான் மேக்கப் செட் வச்சுருக்கேன். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது சீப் அண்ட் பவுடர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர் இருக்கும். ஸோ கேல்குலேட்டர் இருக்கும். ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர். இந்த டயர்லாம் எதுக்கு வச்சுருக்கேனே தெரியாது எனக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இது ரொம்ப புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா பாருங்க. எங்கே போய் வச்சுருக்கேன்னு ஹோம்மேட் சோப். கண்டிப்பாக ஹோம்மேட் சோப் எப்படி பண்ணுறதுன்றது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயலும். இது என்ன ரொம்ப புதுசாக இருக்குன்னா பார்க்காதீங்க, இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அ டஸ்ட்பின். இது எவ்வளோன்னு சொல்லலாம், நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியமாயிடுவீங்க. இது வெறும் 49 ருபீஸ் தான், மாலையே 49 ருபீஸ்க்கு தராங்க. ஐயோ ஏதாவது தோந்துக்குது. இங்கே பார்த்தீங்களா நான் எவ்வளோ அறிவாளி பாருங்களேன், இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ அறிவாளி பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து நிறைய மேகசின்ஸ் இருந்துச்சு. இந்த மேகசின்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. நான் எவ்வளோ இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தனால தான் நான் அப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஆனால் பெரிய அறிவாளி இல்லை. ஸோ இதை மட்டும் நான் ஈஸியாக போட்டு ரெண்டு ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் இது நான்லாம் நான் இது நான் கண்டிப்பாக இது நான் கிடையாது, எங்கள் அக்கா இது ரெண்டும். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். ஸோ அண்ட் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ட்ராயர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பெரியப்பாவோட ஆனிவர்சரி ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரே ஃபோட்டோ தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. இது என்ன டேபிள் நீங்களே பாருங்கள்.
ஒரு அழுக்காக இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணி தொடச்சி பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. நான் எவ்வளோ நீ பண்ண, உங்கள் பெரியம்மா தானே பண்ணி கொடுத்தாங்க. உண்மையாக ஒலைட்டா. சரி விடுங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு என்ன ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய புக்ஸ் தான் இருக்கும். புக்ஸ், மை புக்ஸ். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையான கிராஃப்ட்ஸ் இருக்கும். கிராஃப்ட் ரொம்ப கொஞ்சம் கேமரா தான் அங்கே இருக்கும். பரவாயில்ல. இது என்னமோ என்னன்னு பார்க்க, கால்குலேட்டர் கைஸ். ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாமா? ஏசி அதெல்லாம் நான் செய்து இருக்கும். ஏசி போட்டி வச்சிருவோம். ஓகே கைஸ். சார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய ஃபோன் சார்ஜரும் கொசு வச்சும் போட்டு விட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டடி டேபிள். நம்ம குண்டு வேலைங்க நிற்கிறான். இந்த குண்டு ஐயோ உழஞ்சிட போகுது, நம்ம ஓடுறோம். ஸோ ஓகே கைஸ், இந்த வேலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம வீடியோஸ்க்கு எதுக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டாங்க. கொஞ்சம் இந்த வீடியோக்காக நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.